பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமீன். ஏழையாக பிறப்பது குற்றமோ பிழையோ அல்ல, ஏழையாக மறிப்பதுதான் குற்றமாக கருதப்படுகின்றது. எனவே தான் நாம் உழைக்க வேண்டும். ஆதியாகமத்தில் தொடக்க நூலில் நாம் 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதாகவும், 7 நாளில் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உழைப்பின் நோக்கம் வாழ்க்கையை நடாத்த பணம் தேடல் ஆகும். அன்பானவர்களே, இதிலும் 2 நோக்கங்கள் உள்ளன. முதலாவதாக சொகுசான ஆடம்பர வாழ்க்கை, இரண்டாவது அறவாழ்வு. இன்றைய தினத்தில் நாம் செவிமடுத்த கேட்ட நற்செய்தி பகுதியில் ஒரு செல்வந்தரை பற்றி பார்ப்போம். இந்த செல்வந்தர் இயேசு கிறிஸ்துவின் முன் முழந்தால் படியிட்டு வணங்கி அவரது நோக்கத்தை கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். நித்திய வாழ்வை, நிலையான வாழ்வை நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து அதற்கு மறுமொழியாக 10 கட்டளைகளை நினைவுபடுத்துகின்றார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட. இந்த செல்வந்தர் அறநெறி வாழ்வின் அணிகலனாக திகழ்கின்றார். ஏனெனில் மேற்கூறிய அனைத்தையும் இள வயது முதலே கடைபிடிப்பதாக கூறுகின்றார். இத்தருணத்தில் இயேசு கிறிஸ்து மிகவும் நிதானமாக செயற்படுவதை நாங்கள் காண்கின்றோம். மத்தேயு லூக்கா நற்செய்திகள் இல்லாத நுட்பமான ஒரு உளவியல் செய்தியை தூய மாக்கு நற்செய்தியில் காண்கின்றோம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான அணுகுமுறை, அதாவது ஆண்டவராய இயேசு கிறிஸ்து, உமக்கு இன்னும் ஒரு குறைவு படுகிறது என்று சொல்வதற்கு முன்னால் நாங்கள் பார்க்கின்றோம். அவரை அன்பொழுக கூர்ந்து நோக்கினார் என்பதால். அன்பானவர்களே, இதனுடைய கருத்து என்னவென்றால், எங்கு குறைகள், குற்றங்கள், தவறுகள் இருக்கின்றவோ, காணப்படுகின்றவனோ, அங்கே நாம் அன்பாக செயற்பட வேண்டும் என்பதே ஆகும். ஆனாலும் எங்களை நாங்கள் திரும்பி பார்ப்போமேயானால், ஒருவருடைய குறையை நாங்கள் சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் உடைந்து போகும் விதமாக நாங்கள் சொல்லுகின்றோம். கண்ணீர் வடியக்கூடிய அளவுக்கு நாங்கள் அவர்களை கஷ்டப்படுத்தி விடுகின்றோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருடைய குறைகளை, குற்றங்களை எவ்வாறு எடுத்து கூறுகின்றோம், இதை பற்றி நாங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் குறை கூறுகின்றவர் ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறு பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போன்று அன்போடு, இரக்கத்தோடு அவர்கள் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை
நாம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த செல்வரனுடைய வாழ்வு அன்பு மொழிக்கும் மேலாக அவரது பேராசையால் இருந்தபடியால் அப்படியே திரும்பி போய்விட்டார். ஆண்டவர் மிகவும் அன்போடு நல்ல முறையில் சொன்னார், உனக்கு ஒரு குறை இருக்கின்றது, நீர் என்னுடைய சீஷனாக என்னை பின்பற்றுவராக இருக்க வேண்டுமேயானால் உனக்கு உள்ளவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உன்னுடைய வாழ்வு நித்திய வாழ்வுக்கு தகுதி பெறும் என்பதாக. அன்பானவர்களை நாங்கள் இரண்டாவது பகுதியை நாங்கள் பார்ப்போமேயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுரு எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வு உள்ளவராகவே காணப்பட்டார். எனவே தான் செல்வந்தர் போனவுடன் ஆண்டவரிடம் வந்து கேட்கின்றார், கைவிடுவது என்ன ஆண்டவரே, பாரும் நாங்களும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிட்டே என்றார். இயேசு கிறிஸ்து உறுதியளிக்கிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரின் பெயரால் நீங்கள் விட்டுவிடும் அனைத்திற்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் என்பதாக. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களை, இந்த விட்டு விடுதல் என்பது நமது வாழ்வின் ஆரம்பத்திலேயே நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு தீர்மானமாகும், ஒரு ஒப்பந்தமாகும். ஞானஸ்நானால் திருமுழுக்கு நாள் அன்று நாங்கள் வாசிக்கின்றோம், அறிக்கையிடுகின்றோம், பாவத்தையும் பாவமான காரியங்களையும் விட்டுவிடுவோம், உலகத்தின் ஆடம்பர வாழ்வை விட்டுவிடுகிறோம், சாத்தானையும் அவனுடைய கிரியைகளையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் என உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே கட்டளையைத்தான் பெரிய வியாழன் என்று மீண்டும் நாங்கள் புதுப்பிக்கிறோம். ஆனாலும் அதன்படி வாழ்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இன்றைய நவீன உலகில் நம்மை கட்டி இழுக்கும் காரணிகள் அதிகம் உள்ளன. தொலைக்காட்சி, இணையதளம், முகநூல், டெலிவிஷன் செட், இன்டர்நெட், ஃபேஸ்புக், இன்னும் அநேகமாக அடுக்கி கொண்டே போகலாம். இவை அனைத்தும் தீமையானவை அல்ல, அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பது தான் அங்குள்ள கேள்வியாகும். ஏனென்றால் இதனூடாக நம்முடைய குடும்ப உறவு கட்டுப்படுத்தப்படுகின்றது, ஆவிக்குரிய வாழ்க்கை குறைவுபடுகின்றது, நம்முடைய நித்திய வாழ்வுக்கான வழி தடை செய்யப்படுகின்றது. எனவே தான் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் ஏற்கனவே சொன்னபடி நமக்கு பணம் செல்வம் தேவை, நாம் உழைக்கும் நோக்கம் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டு வாழ்வு உண்டு, ஆடம்பர சொகுசு வாழ்க்கை முதலாவது, அற வாழ்க்கை இரண்டாவது. ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை ஒப்படைத்து வாழ்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமைகின்றது. நாம் வாழ வேண்டும், அதே போன்று பிறரும் வாழ வேண்டும். நமக்கு தேவையானவைகளை நாம் வைத்துக்கொண்டு நமக்கு அதிகமான இருப்பவற்றை நாம் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய இந்த வாழ்க்கையின் பயணமும் ஆசீர்வாதமாக அமையப்படுகின்றது. அன்பானவர்களே, கடைசியாக நாங்கள் பார்ப்போமேயானால் இந்த நற்செய்தியூடாக ஒரு சவாலை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த கொரோனா கொள்ளை நோய்
முழு உலகத்தையும் நமது நாட்டையும் நாம் வாழும் பகுதியையும் ஆக்கிரமித்துள்ளது. அதாவது இங்கு ஒரு உண்மையை நாங்கள் உணர வேண்டும். பொருள் நவீனமயம், விஞ்ஞானம், அறிவியல், ஆளும் தன்மை, ஆயுத வல்லமை அனைத்துமே அற்பம் என்பதாகும். பாலரும் மறிக்கின்றனர், 100 வயதானவர்களும் மறிக்கின்றார்கள். எனவே இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் தான் இந்த நாடகம் மேடையேறி கொண்டிருக்கிறது. இன்றைய உலகில் மக்கள் தாங்கள் இந்த நோயின் கொடூரத்தை அனுபவிக்கும் பொழுது அவர்கள் அறிக்கை இருக்கின்றார்கள், ஐயோ எனது காலத்தை நான் வீணாக்கிவிட்டேன், எனக்கு இருந்த அந்த சொத்து சுகம் வல்லமை அனைத்தும் வீண், நான் இப்படி அல்ல அடுத்தவர்களுக்காக பிறருக்காக வாழ்ந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாக அமையும். எனவே தான் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், அவரை நாங்கள் அணுகும் பொழுது நாம் நினைக்க வேண்டும், எவற்றை விட்டு விட வேண்டும், ஏன் அதை விட வேண்டும், அதனால் நாம் பெறும் நன்மை என்ன. ஆண்டவராய் இயேசுகிற நித்திய வாழ்வை விரும்புன்னா முயற்சி செய்வோமாக. ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக இவற்றை நிறைவேற்ற இவ்வாறாக நான் முடிக்க விரும்புகிறேன். எங்களை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, உம்மை போல பிறரது குறைகளை அன்போடு எடுத்துக்கொள்ளும் உள்ளத்தை எனக்குத்தான். உமது பிள்ளைகளாக வாழ, சீடர்களாக வாழ எவற்றையெல்லாம் கைவிட்ட விட வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தார். பிறருடைய ஏழ்மையை போக்கி அவர்களை வாழ்விக்க உதவி செய்யும். எமது செல்வம் இறை வாழ்வுக்கு, நிலையான வாழ்வுக்கு தடையாக அமையாதபடி காத்தது. இதன் பிரகாரம் நடக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்க இறைவன் தாமே இந்த காலை பொழுதில் உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. ஆமென்.